வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார் இந்த அற்புத நாடகத்தை இவர்களால் மறந்து போன சரித்திர நாடகம், சரித்திர சம்பவம் என்று சொல்லக்கூடியதை நம்முடைய நெஞ்சத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணங்களை பிழிந்து சிந்தனைகளை செதுக்கி மிகச் சிறந்த நேர்த்தியான சிற்பியாகவே, நாடக கலையாகவே இன்றைக்கு உண்மை வெளிப்பாடாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகம் அரங்கேறப் போகிறது. அதற்கான முன்னோட்டம் இதோ. இந்திய பெருநாட்டின் ஏற்றமிகு சீமை ராமநாதபுர சமஸ்தானம், 17வது நூற்றாண்டின் மிகப்பெரிய சமஸ்தானம். சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்ளடக்கிய சில பகுதிகளை கொண்டது. 1674 முதல் 1710 வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் 7வது மன்னராக ஆட்சி செய்தவர் கிழவன் சேதுபதி. சிவகங்கையில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாலுக்கோட்டை என்னும் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார். பெரிய உடையத்தேவர், பெரிய உடையத்தேவரின் வீரமறிந்த விஜயரகுநாத சேதுபதி அகிலாண்டேஸ்வரின் ஆட்சியாரை பெரிய உடையத்தேவரின் மகன் சசிவர்ணம் தேவருக்கு மணமுடித்து கொடுத்தார். மணமுடித்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 1000 படை வீரர்களையும் பிரான்மலை, சிங்கமுடரி, திருப்பத்தூர், திருமயம், காளையார்கோவில், தொண்டி, திருபுவனம் பகுதிகளையும் சீதனமாக கொடுத்தார். அவற்றோடு மட்டுமல்ல வரி வசூலிக்கும் உரிமையையும் பெற்றுக் கொடுத்தார். விஜயரகுநாத சேதுபதிக்கு பின் சுந்தரேஸ்வர சேதுபதி 9வது மன்னரானார். சுந்தரேஸ்வர சேதுபதியை கிழவன் சேதுபதி மகன் பவானி சங்கரன் சிறைப்படுத்தி 10வது மன்னராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார். பவானி சங்கரன் சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர் மீது படையெடுத்து சிவகங்கையை தனது ஆளுகைக்கு உட்படுத்தினார். சுந்தரேஸ்வர சேதுபதி தம்பி கட்டையத்தேவனை நாட்டை விட்டு துரத்தினார். சசிவர்ண தேவர் சிவகங்கை காட்டுப்பகுதிக்குள் சென்றபோது தவம் செய்து கொண்டிருந்த சாத்தப்பையா என்ற முனிவரை சந்தித்தார். முனிவர் கூற்றுப்படி தஞ்சை துளஜாஜி பற்றியும் அவர் வளர்க்கும் புலி பற்றியும் அறிந்து புலியை கொன்று அங்கு தன் வீரத்தை நிலைநாட்டிட கட்டையத்தேவரின் நிலையையும் சசிவர்ண தேவரின் நிலையையும் உணர்ந்த துளசாஜி தன் படைகளை பவானி சங்கரின் மீது மோதும் பொருட்டு அனுப்பி உறையூர் போரில் ராமநாதபுரத்தை மீட்டார். கட்டையத்தேவர் மன்னரானார். ராமநாதபுரத்தை 5 பகுதிகளாக பிரித்து அதில் 2 பகுதிகளை சசிவர்ண தேவருக்கு அளித்து ராஜா முத்து விஜயரகுநாத பெரிய உடையத்தேவர் என்னும் பெயர் சூட்டி சிவகங்கையின் மன்னரானார். பெருமக்களே, இது வரலாற்றின் வடிவம். இப்பொழுது நீங்கள் காண்பது நிஜத்தின் பின்பம். எங்களுடைய அருணோதயம் பள்ளி மாணவர்கள் அவர்களாகவே உங்கள் முன் தோன்றுகிறார்கள். தோற்றத்தை இப்பொழுது காண்பதற்கு நாம் தயார். இங்கே நமது மத்தியில் வருகை தந்துள்ள சக்கந்தியின் ராஜா மதிப்புக்குரிய சசிவர்ண தேவர் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றேன். நமது ஏவிஎம் பள்ளியினுடைய சேர்மன் அவர்கள் அவர்களை வரவேற்கின்றார்கள். சக்கந்தி சீமையானது 12 கிராமங்களை உள்ளடக்கியது. வேங்கை பெரிய உடைய தேவர் 5வது மன்னராக பொறுப்பேற்ற அவருடைய வாரிசாக இந்த 6வது தலைமுறையில் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சசிவர்ண தேவர் ராஜா அவர்களை அரண்மனையில் சந்தித்து அவர்களை இங்கு அழைத்த போது அரண்மனைக்காரர்களுடைய உத்தரவோடு கூட அரண்மனைக்காரர்களுடைய அரவணைப்பிலும் அவர்கள் இங்கே வந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து நமது மத்தியில் மதிப்பிற்குரிய குமார் சேர்வை அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். மருது பாண்டியர்களில் பெரிய மருதுவின் 7வது தலைமுறை வாரிசாக திகழக்கூடிய குமார் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் நமது பள்ளியினுடைய சேர்மன் அவர்கள் வரவேற்கின்றார்கள். சக்கந்தி நாட்டில் உள்ள அரண்மனையில் யாராவது சென்று ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரை விசாரிக்க அங்கே ராஜா இருக்க வேண்டியதில்லை, ராஜா அமர்ந்துதான் இருக்கிறார். அங்கே வருகிற மக்கள் பொய் சொல்வதில்லை, சத்தியம் செய்வதற்கு முன்பாகவே தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு சென்று விடுகிறார்கள். அப்பேற்பட்ட நாட்டிலிருந்து வருகை தந்த சசிவர்ண தேவர் அவர்களை வருக வருக என்று ராஜா அவர்களை வரவேற்கின்றோம். நன்றி. ஏவிஎம் பள்ளியினுடைய இயக்குநர்களே, இந்த அருமையான வரலாற்று சிறப்புமிக்க
நிகழ்வை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு காரணமாக இருந்த இந்த பள்ளியினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செல்வின் அன்பரசு அவர்களே, பல்வேறு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, அருமைமிகு மாணவ செல்வங்களே, வணக்கம். ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளில் யாரும் எதிர்பார்க்க முடியாத, யாரும் சாதித்திருக்க முடியாத மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டினார் வீரத்தாய் வேலுநாச்சியார் அவர்கள். இன்றைக்கு இந்த நாளில் 2016 கணக்கெடுத்து கொண்டோமானால் கிட்டத்தட்ட 236 ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டினுடைய சுதந்திர தினம் என்று அறிவித்த 1947 கணக்கெடுத்து கொண்டுமானால் 167 ஆண்டுகளுக்கு முன்பாக வட இந்தியக்காரன் மாறுதட்டுகிறானே, 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்று இல்லை, 1757 நெற்கட்டும் செவிலே புலித்தேவன் தொடங்கினான் முதல் இந்திய சுதந்திர போரை, இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வட இந்தியர்கள் மாறுதட்டுவது பித்தலாட்டத்தனம். 1755 புலித்தேவன் முதல் இந்திய சுதந்திர போரை தொடங்கினான். அதனுடைய இரண்டாம் கட்டத்தை தொடங்கியவர்தான் வேலுநாச்சியார். இதோ இந்த மண், நாம் நிற்கின்ற இந்த மண், குதிரைகளுடைய குளம்படி சத்தம் கேட்ட மண், சிவகங்கை சீமையின் வீரம் செறிந்த மண், குளவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்றென்று வாழில் தப்பார், தொடர்படு எமளியின் இடர்படுத்து இருகிய கேளல் கேளிர் வேளான் சிறுபதம், மதுகை இன்றி வயிற்று தீன் தனிய தாம் இறந்து உண்ணும் உணவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று இந்த உலகத்தை, உலகத்தினுடைய சரித்திரத்தை இரண்டாக பிரித்தாரே இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பாக மானத்திற்காக வாழ்ந்தான் கணைக்கால் இரும்புரை. அவன் மானத்திற்காக துளி நீரையும் பருகாமல் மடிந்தான் கணைக்கால் இரும்புரை. மீட்ட இந்த சிவகங்கையினுடைய வரலாறு, இழந்த இந்த வரலாற்றை, இந்த மண்ணை, இந்த மண்ணுடைய வீரத்தை, மானத்தை, இந்த மொழியை மீட்டெடுப்பதற்காக அன்னை வேலுநாச்சியார் ஒரு மான போராட்டத்தை எடுத்தார். ஆம், நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குமலை பிறந்த ஆரமும் மணியும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் சிவகங்கை சீமையின் வீரமும் அன்னை வேலுநாச்சியின் தீரமும் இதோ அரங்கேற இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த மகத்தான ஒரு பணியை இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் திருமிகு செல்வின் அன்பரசு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றார். அவர் இரத்தத்திலே ஊனிலே உதிரத்திலே நிலை கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் மீது என்ற பற்றும் தமிழர்களுடைய வீர வரலாற்றை மீண்டும் அரங்கேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே உருவாக்கி இருக்கிறார். வேலுநாச்சியார் அன்னையினுடைய வெற்றிக்கு மிக பின்புலமாக இருந்தவர்கள், அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்த குயிலியும் உடையால் வெட்டுடையாளாக மாறி உள்ளங்குடியிலே இருக்கிறாளே குலதெய்வமாக, அந்த வெட்டுடையாளால் இவர்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள். நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக ஜாதியை மறந்து மதத்தை மறந்து ஒன்றாக போராடினார்கள். ஆம், ஹைதர் அலி களத்திற்கு வந்தார். சையர் காதியினுடைய தலைமையில் 5000 போர் வீரர்கள் குதிரை வீரர்கள் இங்கே வந்தார்கள். இந்த மண்ணை மீட்டெடுத்தார்கள். அன்னை வேலுநாச்சியார்கள் தலைமையேற்றார்கள். உங்களுக்கு சொல்வது ஒன்றுதான், ஜாதியும் இல்லை மதமும் இல்லை, நாம் தமிழர்கள். அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு களத்திலே நின்றால் எவனும் வீழ்த்த முடியாது, வீழ்த்த முடியாது என்பதைத்தான் இந்த வரலாறு சுட்டி காட்டியிருக்கிறது. இதோ வேலுநாச்சியாரை பாருங்கள், அந்த வீரத்தை போற்றுங்கள். அதே வீர உணர்வோடு ஜாதிகளை மலர்ந்து மறந்து நாம் வாழ்வோம். இந்த தேசத்தினுடைய மண்ணை, ஒவ்வொரு பிடி மண்ணையும் நேசிப்போம். இதோ தொடர்கிறது, தொடங்குகிறது அன்னை வேலுநாச்சியாரனுடைய வீர சரித்திரம். வீரத்தின் விளைநிலம் சிவகங்கை, தமிழின வீரத்தின் அடையாளம் ஓர் மங்கை. இது வெள்ளையன் செய்த தகராறு,
நம் வாழ் சொல்லும் வரலாறு. விடுதலை போரின் முதல் மகள், தமிழினத்தின் தலைமகள், வீர் கொண்ட ஒரு வேங்கை, வெள்ளையனை வெற்றி கண்ட கதை இங்கு. வேலுநாச்சியார் இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் போராளி, தாய் திருநாட்டை அந்நிய நாள வழிவிடாத தவப்புதல்வி, ஏகாதிபத்தியத்தை அடிமை வாழ்வை அடித்து நொறுக்கிய சூறாவளி, தமிழ் மூதாட்டி. வேலுநாச்சியாரின் வரலாற்றை காட்சிப்படுத்துவதில் எங்கள் ஏவிஎம் பள்ளி பெருமை கொள்கிறது. கிபி 1730 ஜனவரி 3 ராமநாதபுரத்தின் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு நற்செய்தி வருகிறது. அரசே, தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. எமக்கு அந்த துர்க்கைய மகளாக பிறந்துள்ளார், துர்க்கைய மகளாக பிறந்துள்ளார். கொட்டட்டும் அரசு, கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் கோலாகலமாகட்டும், ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாகட்டும். என்னவாயிற்று அமைச்சரே? சந்தோஷ சாரல்கள் தூரிடும் தருணத்தில் தங்கள் முகம் களையிலிருந்து சோகத்தின் ரேகை தாண்டவம் ஆடுகிறது. மன்னா, நம் அண்டை நாடுகளை வெள்ளையர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஆண் வாரிசு பிறப்பதுதான் சால சிறந்தது என்று எண்ணியிருந்தேன். ஆனால் 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 என்ன? ஓ, ஆனால் தான் நாடாள முடியுமா? பெண்ணால் நாடாள முடியாதா? நாம் வணங்கும் தெய்வங்கள் பல பெண்தான். சிவனின் பாதி திருமணி உருவம் பெண்தான். நாட்டில் ஓடும் நதிகளில் பலவற்றிற்கு பெண்களின் பெயரைத்தானே சூட்டியுள்ளோம். ஏன் பெண்ணால் நாடாள முடியாதா? இதுவரை இப்படி நடக்காவிட்டால் என்ன? இதுவே ஆரம்பமாக இருக்கட்டும். அமைச்சரே, என் மகளுக்கு குதிரை ஏற்றம், வில்வித்தை, வாழ்ச்சண்டை, போர் நுணுக்கங்கள் என அனைத்தும் கற்றுக் கொடுங்கள். இந்த அரியணையில் அடுத்து வீரநடை போட்டு அலங்கரிக்கப் போவது ஒரு பெண், என் மகள். குருவே, நம் இளவரசிக்கு சிறந்ததொரு நாமும் சூட்டுங்கள். பதம் பார்க்கும் கூர்மையும், கண் நிமிக்கும் நேரத்தில் கயவர்களின் நெஞ்சம் கிழிக்கும் வேகமும், பாய்ந்தும் தாக்கும் ஆயுதமான வேல், அப்பேரே நம் இளவரசிக்கு சூட்டுகிறேன். வேலுநாச்சியார். வேலுநாச்சியார், வேலுநாச்சியார், வேலுநாச்சியார். கொட்டட்டும் முரசு, பெருகிட்டும் இசை வெள்ளம். பற்பல பயிற்சிகளையும் பெற்று, 6 மொழிகளையும் கற்று, நம் நாட்டை காக்க பிறந்த துர்க்கை, நம் இளவரசி வேலுநாச்சியார் இன்று நம்மை காண நாடு திரும்புகிறார்.
சிங்கம் போல இதே வீரமுள்ள ஊரே சிவகங்க சீமை என்ன அதுக்கு தான் பேரு சீமை இது சீமை எங்களோட சீமை சீமை இது சீமை சிவகங்க சீமை மன்னாதி மன்னரான புரிகிது தாண்டா மன்னாதி மன்னரான புரிகிது தாண்டா மன்னாதி மன்னரான புரிகிது தாண்டா எங்களுக்கு சாமி சிங்கம் போலிகிதே வீரமுள்ள ஊரே சிவகங்க சீமை என்ன அதுக்கு தான் பேரு சீமை இது சீமை எங்களோட சீமை சீமை இது சீமை சிவகங்க சீமை மன்னாதி மன்னரான புரிகிது தாண்டா மன்னாதி மன்னரான புரிகிது தாண்டா மன்னாதி மன்னரான புரிகிது தாண்டா வேலுநாச்சியாருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்துள்ளேன். ஆனால் நம் நாச்சியாருக்கு இணையானது ஒரு ஆண்மகன் எந்த சீமையில் இருக்கிறான் என்றுதான் நான் அறியவில்லை. ஆம் அண்ணா, நம் இளவரசிக்கு இணையானது ஒரு வீரன் எனக்கும் சற்றென்று மட்டுப்படவில்லை. பாதி பேர் வெள்ளையர்களுக்கு அஞ்சியும் மீதி பேர் அவன் கையில் இருந்து சிதறும் எச்சில் சோற்றுக்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசே, ஒருவர் இருக்கிறார் நம் இளவரசிக்கு இணையாக. யார் அவர்? சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடகநாத பெரிய உடைய தேவர். அரசே, அவரும் நம்மை போலவே வெள்ளையர்களுக்கு கப்பம் கட்டாமல் அவர்களை எதிர்த்து ஆட்சி புரிந்து வருகிறார். நீங்கள் சொல்வதை எல்லாம் பார்க்கும் போது அவர் நம் வேலுநாச்சியாருக்கு நிகரானவர் என்பது தெரிகிறது. அமைச்சரே, திருமணத்திற்கான பணிகளை தொடங்குங்கள்.
பாட்டு திருவிழா